விழுப்போதா. Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னோடய இன்லாஸ் கூட பிச்சாவரம் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்காக வந்திருக்கோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. க்யூலேயே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சாட்டர்டே வேறு, ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட்னால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்டு ஃபைனலி வந்து நம்ம மோட்டர் போட்டுக்கான டிக்கெட் எடுத்திருக்கோம். டேரிஃப் வந்து எப்படின்னா, மோட்டர் போட் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட் மோட்டர் போட் எடுத்தீங்கன்னா 1800 ரூபீஸ் பே பண்ணணும். அப்படி 4 பர்சன்ஸ் ரோ போட் வேணும்னா 400, அண்ட் 6 பர்சன்ஸ் ரோ போட் வந்து 600. ஸோ அந்த மாதிரி வந்து டேரிஃப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு அண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மோட்டர் போட்டுக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்ததில்ல, அண்ட் உங்களுக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் ஷேர் பண்ணுறேன் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, மோட்டர் போட் தானே? எதர்ச்சியாக இந்த இடத்துல சில சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கூட பேசினாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணி. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது அவங்க கூட பேசுறது. ரோபோட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னன்னு தெரியல, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ரோபோட் போகாது. அந்த கொஞ்சம் தூரத்துக்கே டைம் ஆகும் ரோபோட்டில். அதனால் நான் மோட்டர் போட் சஜஸ்ட் பண்ணுவேன். மோட்டர் போட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இன்டீரியர் வரைக்கும் கூட போக முடியும், அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மோட்டர் போட் 1800னு நினைக்காதீங்க. க்யூவில் நிற்கும் போதே உங்கள் போட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் கிடச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் பர் பர்சனுக்கு 225 கிட்ட தான் ஆகும். இந்த நண்டு பார்த்தீங்களா, இந்த நண்டுக்கு 1 கிலோ மட்டும் பெருசாக இருக்கும் அண்ட் இன்னொன்று குட்டியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபிட்லர் கிராப். இது மெயின்லி மேன்க்ரோவ் ஃபாரஸ்டில் தான் இருக்கும், அதனால் மேன்க்ரோவ் கிராப்னு கூட சொல்லப்படுது. இந்த 1 கிலோ மட்டும் பெருசாக இருக்கிறது மேல் கிராப், அண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது ஃபீமேல் கிராப். இந்த பெரிய கிளா வச்சு மேல் கிராப் வந்து டிஸ்பிளே காட்டுமா ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இங்கேயே பாருங்கள், ரெண்டு மேல் போட்டி போட்டுட்ருக்கு ஃபீமேலுக்காக. அண்ட் மணலில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுக்கும் இந்த கிராப் தான் காரணம். இந்த ஸ்பீசிஸ் பற்றி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதோட பெரிய கிளா சண்டை போடும்போது வெட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக இருக்கிற கிளா வந்து பெருசாக வளர்ந்துடும். புதுசாக வளர்கிறது வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. எனக்கு அடிக்கடி ஒரு டவுட் வரும், நமக்கு 1 குழந்தையா இல்லை 2 குழந்தையான்னு. பாருங்கள் அந்த சேட்டையை. ஆனால் அவங்கள சந்தோஷமாக பார்க்குறது நல்லாயிருக்கு. அவங்களும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சரி, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன? இந்த லோ ஆக்சிஜன் இருக்கிற மண்ணில், அதாவது இந்த சதுப்பு நிலத்திலேயே வளரக்கூடிய சில வகையான மரங்களை தான் மேங்க்ரோவ்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மேங்க்ரோவ்ஸ் டிப்பிக்கலி வாட்டர் ஸ்லோவாக மூவ் ஆகிற இடத்துல தான் வளரும், அண்ட் சால்ட் வாட்டரில். இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் இந்தியாவிலேயே பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குது. முதல் இடம் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற சுந்தர்பன் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்.
சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்லி 200 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். மேங்க்ரோவோட ரூட்ஸு ஒன்றுக்குள்ளே ஒன்றா சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வளரும். அதுவும் காரணமாக தான், அப்போ தான் ஹை டைடு லோ டைடுன்னு மாறும்போது ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். நமக்கும் இந்த மரங்களால் நல்லது இருக்குது. அது என்னென்னா, நம்மளுடைய கோஸ்டல் பகுதியில் இந்த ஹை டைட்ஸ் அண்ட் லோ டைட்ஸோட மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெரிய புயலோ சுனாமி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இது வந்து ஓரளவுக்கு காப்பாற்றும். நீங்கள் இப்போ பார்க்குற ரூட்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அது ஹை டைட்ஸில் ஃபுல் தண்ணியில் கவர் ஆயிரும். இந்த மரங்களுக்கு இந்த மண்ணிலேருந்து பெருசாக நியூட்ரின்ஸ் எதுவும் கிடைக்கிறதில்ல. அதனால் அதோட வேர் எல்லாமே காற்றுலேருந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த மாதிரி இடத்துல சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் டைட்ஸ்னால். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு தான் இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இது. இந்த மரத்தோட விதை பற்றி பேசுனா அது ஒரு தனி டாப்பிக்காகவே போகும். இதுதான் கொகையா? கொகை மாதிரி ஒரு அடர்த்தியான பகுதிக்கு போகிறது தான் இந்த போட் ரைடோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கெனால்ஸ் இருக்குது இங்கே, டூரிஸ்ட்ஸ்க்கு காட்டுறது சிலது மட்டும்தான். நிறைய படம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கே, துப்பறிவாளன், தசாவதாரம் இந்த மாதிரி. சரி, கொஞ்சம் ஓப்பனில் வந்துட்டோம், ட்ரோன் எடுத்து ரெடி பண்ணுவோன்னு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டான ட்ரோனை லான்ச் பண்ணும்போது அந்த போட் ஓட்டுநர் வந்து போட்டை மூவ் பண்ணிட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும்போது பின்னாடி ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு, கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு மரத்தில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பெருசாக ட்ரோன் ஷாட்ஸ் எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டதே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது கூகுள் எர்த்தோட ஃபுட்டேஜு. ஸோ இவ்வளோ அடர்த்தியாக மரம் இருக்கிற இடத்துல அந்த ட்ரோன் வந்து கண்ணுக்கே படலை. அண்ட் அந்த போட் ஓட்டுநரும் கண்டிப்பாக ரிட்டர்ன் போயே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால ரிட்டர்ன் போயிட்டோம். மேப்பில் மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு போயிட்டேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, ட்ரோன் ஆன்லேயே தான் இருந்தது அண்ட் கீழே விழாமல் மரத்துலேயே தான் மாட்டிகிட்டு இருந்தது. என்ன, கண்ணுக்கு தான் படலை. ஸோ திருப்பி கரைக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் போட் எடுத்துகிட்டு வரலான்னு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நானும் மாமாவும் மட்டும் ரோபோட் எடுத்துகிட்டு வந்து நான் மார்க் பண்ண லொக்கேஷன்லேயே திருப்பி போய், அதோட ஃப்ளாஷிங் அண்ட் பீப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வச்சு எங்கே இருக்குது சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறமேட்டு ட்ரோனை வந்து எங்களால் லொக்கேட் பண்ண முடிஞ்சது. ரிமோட் கண்ட்ரோலர் கூட கனெக்டும் ஆயிடுச்சு. மரத்தில் நுனியில் தான் வந்து மாட்டிகிட்டு இருந்தது. ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம போட் ஓட்டுநர் வந்து ஏறிட்டார் மரத்தில். இப்போ இது ஓவராக ஆட்னா தண்ணியில் விழுந்துச்சுனாலும் ட்ரோன் காலியாயிரும். ஸோ தண்ணியில் விழாமல் எடுக்கணும். அண்ட் இதோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லிஸான பிரான்ச்சஸ் தான். ஸோ ஒரு மனுஷாலாம் ஏற முடியாது அதோட எட்ஜ் வரைக்கும். ஆனால் எப்படியோ அந்த அண்ணா கடைசியாக ஏறி உயரத்துக்கு முன்னாடி கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. விழுப்போம்
நம்ம நல்ல நேரம் தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம கைக்கு வந்து இந்த ட்ரோன் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரோன் நிறைய சம்பவத்தை பார்த்துருச்சு இது வரைக்கும், வேறு வேறு ஸ்டேட்டில். அதுவும் ஓரளவுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எந்த டேமேஜும் இல்லாமல் ரிக்கவர் பண்ணிட்டோம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், திருப்பி கைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் காமன் ஆட்டிடியூட் இருந்தால் நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸில் நல்லா ஹேண்டில் பண்ணலாம். எங்கள் மாமாவுக்கும் அந்த ரோபோட்டில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த வீடியோவில் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, பட் அட்லீஸ்ட் அடுத்த வீடியோக்காச்சும் நம்மக்கிட்டே ட்ரோன் இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த ட்ரோன் விஷயத்தினால ஒரே நாளில் நாங்கள் மோட்டர் போட் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியாச்சு, ரோபோட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ரோபோட் சூஸ் பண்ணுங்கள். அண்டு நிறைய இடத்த பார்க்கணும், ரொம்ப இன்டீரியராக போகணும் அப்படின்னா நீங்கள் மோட்டர் போட் தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களுக்கு ரோபோட்டில் போகணும் அண்ட் ரொம்ப தூரமும் போகணும் அப்படின்னா நீங்கள் யாராவது ஃபிஷர்மேன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். ஓ, அண்ட் சொல்ல மறந்துட்டேன், பாண்டிச்சேரியில் இருந்த டைமில் நான் சில சப்ஸ்கிரைபர்ஸையும் மீட் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்படியே பீச் ஓரமாக ஒரு கடையில் பாதாம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு மீட்டப் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம்.